இப்படி தலை தெறிக்க ஓடிட்டாவே ரம்ல. வயித்த கலக்கிக்குமா இருக்குண்டி, எனக்கு சரியான வயித்த கலக்கொலையா இருக்குமா, கல்யாண சோத்த வரிசையா திண்டு திண்டு மாடி. ஒத்தரோசா அதான் ஒரு சோறு ரெண்டு சோறு போயிட்டு கட்டுப்பாடா இருக்கணும். அம்புடு சோத்தையும் போய் திண்டா அப்படித்தான் வயித்தாலத்தானே அடிக்கும். ஆமா, இவன் மட்டும் எல்லா சொத்துக்கும் போவாம தான் இருக்கிறவோ, நம்ம போனோம் இவ கண்டா பாரு. அடியா அப்ப சரி, நாங்க போயிட்டு வாரோம். என்ன இங்க பாரு, எனக்கு வேலை கிடக்குதுமா நிறைய தலைக்கு மேல, அந்த வேலையெல்லாம் போய் பார்க்க வேண்டியது. ஏன் அழுவாம கொள்ளாம உலக போய் வேலையை பாரு, போ. அவன் வந்தா பாத்துக்கிடுவான், ஒண்ணும் சொல்ல மாட்டான். ஒரே சத்தமா இருக்குதாங்க. இல்லங்க, அந்த வீட்டு விஷயத்தினாலதான் கொஞ்சம் சண்டை, வேற ஒண்ணும் இல்லங்க. அதத்தான் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். இந்த நான் இங்க வந்து 3 மாசம் ஆவிட்டு, எங்க அம்மா காணப்பினது போக மெத்ததெல்லாம் சேவிங்ஸ்ல தான் இருக்குது. உன் ஜிபே நம்பர் சொல்லு, நான் அனுப்பி விடுறேன். அதெல்லாம் வேணாங்கோ, பரவாயில்லங்கோ, வீட்டுல ரொம்ப பேசுவோங்கோ. வேணாம் பரவாயில்லையா, இல்ல வீட்டுல பேசுவோம்னு பயப்படுறியா? ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்டா, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். உன் ஜிபே நம்பர் இதுதானே, நான் இதுல அனுப்பி விடுறேன். அதுக்கம்மா உன் பாடாச்சு, உங்க அம்மா பாடாச்சு, இதுக்கப்புறமா அந்த காமூலைகிட்டே இருந்து ஏதாவது சத்தம் வரட்டோமே. ஆமா அதான், அந்த சேர்மன் லாத்தாவே சொன்னால உங்க வாப்பாடா அழிவே. உச்சத்துல இருப்பாளாம், அதான் காமூல காஞ்ச மூலையா விட்டான்னு தெரிஞ்சுக்கிட கேட்டேன். என்னம்மா சொன்னியோ, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, காதுல சரியா விளங்கல. இன்னொரு தடவை சொல்லுங்களேன். ஐயோ, 5 வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டோமோ? இல்லங்க, ஒண்ணு இல்ல, நீங்க எனக்கு ஜிபே நம்பருக்கெல்லாம் அனுப்பாதீங்க, எங்க அம்மா பேசுவான்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். சொல்ல வந்தத சொல்லாம வேற என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. இப்ப சிரிக்கும் போது பல்லெல்லாம் நல்லா வெளியே காட்டி சிரிச்சியோ? என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன போயிலாம் சொல்ல வேண்டியது இருக்குது? இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் 9 கிராம் உச்ச பெற்ற உங்கள மாதிரி ஒரு ஆளாகதான் உட்கார்ந்து இப்படிலாம் பேச முடியும் பாத்துக்கோங்க. இட்ஸ் மை பிளஷர் யுவர் ஹைனஸ். என்ன தர ஒரே இங்கிலீஷா பேசுது? I don't know why.
ஃப்ளைட் ஏறி வந்ததுலேருந்து டாக்கிங் இங்கிலீஷ் வாக்கிங் இங்கிலீஷ் ஸ்லீப்பிங் இங்கிலீஷ். வாய் கோணிக்க போது பாத்துங்க. ஓ ஐம் சாரி ஐ ஃபர்காட் தட் யூ ஆர் ரம்லா 7th ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் அவையார் ஆரம்ப பாடசாலை. இந்த கொழுப்பு பிடிச்ச மனுஷன் அவையார் ஆரம்ப பாடசாலையா? ஏழாம் கிளாஸ் இல்லைங்க, காலேஜ் படிச்சுக்கிறேங்க. போடாடே இப்படிதான் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா? நீங்க ஏங்க அப்படி என்ன பேயாடிக்கிறீங்களோ, ரொம்ப பேயாடமா பண்றேன். சரி ஓகேம்மா, நான் ஜிபே பண்ணி விட்டுட்டு சாப்பிட கிளம்புறேன், பசிக்குது. அதெல்லாம் நல்லா போய் சாப்பிடுங்க, ஆனா ஜிபே எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ்கோ. எங்க அம்மா பாப்பா எல்லாம் திட்டுவோங்க, ப்ளீஸ்கோ பண்ணாதீங்க. அம்மாவாவதோ ஆட்டுக்குட்டியாவது அதெல்லாம் நீ பாத்துக்கோம்மா, அனுப்பி விட்டுட்டு நான் கிளம்புறேன். நாங்க ப்ளீஸ்கோ வாணாங்கோ, நல்லா இருப்பியோ. என்னம்மா சிரிச்சுக்கிட்டே அழுவுறா, அழுவிக்கிட்டே சிரிக்கிற, என்ன ரியாக்ஷன்மா இது? வேணா வேணான்னு உங்ககிட்ட கெஞ்சிரனே, அந்த ரியாக்ஷன் தான் ப்ளீஸ்ங்க. சரிம்மா சேமம் போது கிளம்பிட்டான். நல்லா இப்பயே கீழே இறங்கி வாங்கலங்க, என்னங்க இந்த மெத்த கட்ட தரமான வேலையை பார்த்துக்கிட்டு இடியே இறங்கி வாங்க. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், வாங்கடி வாங்க. என் வாழ்க்கையை கெடுத்திய அபியாத்மா, நான் பேசிக்கிட்டு இருந்தேன் முட்டாட்டிக்கிட்ட, நீ ஏன் வந்து உளுந்த குறுக்கால? ஆமா மோதி மாப்பிள்ள, சும்மா பேசிக்கிட்டு இருந்தா இருக்கு, நாம வந்து குறுக்கால உளுந்துட்டோம். அடே நீ அவளையும் உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் போட்டு அடிச்சுக்கிட்டுலாம் கிடந்தா முசியை வச்சு பிடிப்பான். அதுக்கு தான் வந்து விளக்கி விட்டேன், என்னத்த பெருசா சொல்லிட்ட உடனே இறங்கி வாடா. நான் லெட்டர் எழுதி பாக்கெட்ல வச்சுட்டேன், நான் உளுந்தேன்னா கீழ உன் சேர்மன் பதவி பறி போறது மட்டும் இல்லாம உன்னதான் ஜெயில புடிச்சு வைப்பானுவோ. நீ பார சன்யமாலாமா இது, விளக்கி விட போய் கொள்ளையலாம் ஜெயாப்ல எழுதி விஷயம் அது இதுன்னு மிரட்டலாம் செய்யறான். குதிச்சு கிசி தொலைஞ்சிட்ட சேர்மன் பதவி பெருமே, நானே கடனை உடனே வாங்கி சேர்மன் ஆகிக்கிறேன். அட கொள்ளையலாம் இறங்குடா நல்லா இப்பா. ஹை மாப்பா சீக்கிரம் குதிங்க மாப்பா, ஜாலியாயிக்கும் பாக்க. அடையா அப்படிலாம் சொல்லக்கூடாது மாப்பா, கீழே கீழே உளுந்து கச கையகால உடஞ்சு கிடந்து யாரு இப்படி கஷ்டம் பேமெண்ட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கோலத்துக்கு வெளியே வச்சுட்டு நான் கீழே விழுந்தா அதுக்கு பொறுப்பு அபியாத்மாதான், அவ என் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அது வரைக்கும் நான் இறங்கி வர மாட்டேன். உடஞ்சிருமோ, இன்னும் கொஞ்சம் குள்ளமான இடத்த பாத்திக்கலாமோ, அவசரப்பட்டு காலை வெளியே தூக்கி வச்சுட்டோமே. ஒருத்தர் சாவறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கப்ப தடுக்காம வீடியோ எடுத்தாலும் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு லாட கட்டிட போறானுவோ. நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன். போட்டு
மன்னிப்பு என்று கூட கேட்க வேண்டாம். கீழே வாங்க என்று மரியாதையா கூப்பிட்டால் நானே தன்னாடி இறங்கி வந்து விடுவேன். சரி பரவாயில்லை, எனக்காக போலீஸ்க்கு போன் செய்து, குப்பலாரிக்கு போன் செய்து, அது மாதிரி தீயணைப்பு துறை எல்லாத்துக்கும் போன் செய்ததுக்காக என் மேல அக்கறை இருந்த ஒரே காரணத்திற்காக மனம் இறங்கி நானே வருகிறேன் கீழே. நல்ல வேலை பேண்ட போட்டுட்டு வந்தோம். இதே வேட்டிய முடிச்சுட்டு வந்திருந்தோம், நம்ம மான கப்பல் ஏறிக்கு வந்து அடிக்கிற காத்துக்கு. இது மிஸ் ஆயிட்டு போடி, நான் லைவ் இப்படி யாரும் புதிச்சு பார்த்ததே இல்லமா, என்ன நடக்கும்னு ஜாலியா இருந்து. ஓ அப்படியா, இப்ப லைவ காட்டிட்டே போச்சு. காக்கா இந்த வேகமா இறங்கி வாங்க. அடுத்தது இன்னொரு டிக்கெட் மேல இருந்து குதிக்க ஆசைப்படுது, அதுக்கும் காட்டிடுவோம் உலகத்தை சுத்தி. இனிமே ஏதாச்சும் உத்தரவு சட்டன்னு சத்தம் வரட்டுமே, ஒரே தள்ளுதான். மடி இந்த கொளாரிய வச்சுட்டு எதுவும் பேசக்கூடாதுமா. அடியே அதெல்லாம் சும்மா தமாசடி, நீ வேற. ஒரே வம்பு வழக்கா இது போல, நிம்மதியே இல்லையோ.